fantastic, Chaitchandran. Unexpected price for all selected items. Grab it soon. எனக்கு 8 வயசு இருக்கும்போதே அப்பா இறந்துட்டாரு. அம்மா மாமா தான். மாமா தான் எங்களை பார்த்துக்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டாச்சு பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு, டிக்கெட்டு தான். ஆனால் அந்த காசு கூட யாருக்கிடிச்சு வாங்கி கொடுத்துருவாங்க, நீ போவாத அப்படின்னு சொன்னதில்ல. வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டா கூட கிளப்பில் போயிட்டு கோச்சிட்ட பசியதுன்னு கேட்டால் நிறைய வாட்டி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி இந்த ஹெட்கார்டு க்ளவுஸு அதெல்லாம் இருக்காது. நேஷனல்ஸ் போனால் கூட அங்கே யாராச்சும் வாங்கி போடணுமே தவிர என்கிட்டே இருக்காது. எதிர்பார்க்குறது சத்தான ஃபுட்டு இல்லை எங்களுக்கு, சரியாக சாப்பாடு இல்லை. ஒரு 2000 ரூபா தான் என்னால் இந்த மேட்ச்சுக்கே போக முடியல. எல்லாமே பாக்ஸர், ரம்யா பாக்ஸர் அப்படின்னு கற்றுவாங்க. அது இன்னும் ஆர்வமாக இருக்கும். நக்கீரன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே குத்துச்சண்டை போட்டிகளில் பெண்களோட பங்களிப்பு ரொம்பவே குறைவு. அப்படி இருந்தாலும் பல தடைகளை தாண்டி சாதிப்பதுங்கிறது ரொம்பவே சவாலான விஷயம். அந்த வகையில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து மாநிலம் மற்றும் பல சர்வதேச குத்துச்சண்டை போட்டிகளில் தொடர்ச்சியாக சாதித்து வரும் ரம்யா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். உங்களுக்கு குத்துச்சண்டை போட்டி மேலே எப்போ ஆர்வம் வந்தது? என்னோட மாமாவால். எந்த வயசில்? 12 வயசுலேருந்து. ஓகே. அவர் சொல்லி தான் உங்களுக்கு ஆர்வம் வந்ததா, இல்லைனா உங்களுக்கு பர்சனலாக? அவங்க வந்து சிலம்பம் ப்ராக்டிஸும் பண்ணியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு பாக்ஸிங்கும் பண்ணியிருந்தாங்க. அப்போத்துலேருந்து எனக்கும் ஆசை என்னையும் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேட்டப்போ அவர் சேர்த்து விட்டாங்க எஸ்டிஐடியில். ஓகே. எஸ்டிஐடியில் சேர்த்து விட்டு அங்கே வந்து 1 இயர் மேலே சேர்ந்தேன். அங்கே வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு, நம்ம நேரு ஸ்டேடியத்தில் வந்து ஸ்டேட் கோல்டு மெடல் அடிச்சு நாக்பூர் போனேன் நேஷ்னல்ஸுக்கு. நேஷ்னல்ஸ் போய் அங்கே வந்து சப்போர்ட் இல்லாமல் வந்த எல்லா பசங்களும் நல்லா போட்டு கூட அவங்களுக்கு ஆள் இருக்கவோ, அவங்க தோத்த கூட அவங்கள வின் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. எனக்கு அப்படி இல்லை, நான் 2 பவுட் வின் பண்ணியும் பஞ்சாப் பொண்ணு கூட லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு சப்போர்ட் இல்லை தானே அந்த மேட்ச் என்னால் ஜெயிக்க முடியல. உங்கள் மாமாவும் பாக்ஸரா? அவங்க பாக்ஸிங்கில் இருந்தாங்க. இருந்து அவங்களுக்கும் வீட்டு கஷ்டத்தினால பாக்ஸிங் விட்டு சிலம்பம், நம் ஐயப்பா பார்க்கில் வந்து சிலம்பம் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன படிக்கிறீங்க? இப்போ 11th படிக்கிறேன். உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஸ்கூல்லேருந்து என்ன மாதிரியான ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு? அவங்க வந்து நான் சில டைமில் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போனால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ ப்ராக்டிஸ் போறியே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்க? அப்பா இல்லை, அப்பா இறந்துருந்து 9 வருஷம் மேலே ஆகுது. எனக்கு 8 வயசு இருக்கும்போதே அப்பா இறந்துட்டார். அம்மா தான், அம்மா மாமா தான். மாமா தான் எங்களை பார்த்துக்கிறாங்க. மாமா வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க, அவங்க சிலம்பம் ப்ராக்டிஸும் கொடுக்குறாங்க, அதுக்கு ஃபீஸ்லாம் வாங்க மாட்டாங்க. இப்போ இந்த கொரோனாவால் ஆட்டோவும் ஓட்டுறதில்ல, ஆனால் எங்களை பார்த்துக்கிறாங்க, அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலி. அம்மா ஃபஸ்ட்டு நான் பாக்ஸர் ஆக போகிறேன்னு சொன்னோடனே அம்மா என்ன சொன்னாங்க? வேணாம், பொம்பளை பொண்ணுக்கு எதுக்கு, பக்கத்து வீட்டிலலாம் பேசுவாங்க வேணாம் எதுக்கு, அப்புறம் ஆம்பளை மாதிரி ஆகிடுவாங்க. ஆனால் அம்மா ஃபுல் சப்போர்ட், பரவாயில்ல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி எல்லாருமே கோச் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சு அம்மா மாமா தான். அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க? அம்மா வந்து முந்திரி கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தாங்க. இந்த கொரோனா சுச்சுவேஷனால அதுவும் போகிறதில்ல, 8 மாதம் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போது பாக்ஸிங்க்கு உங்களுக்கு மாதம் எவ்வளோ செலவாகுது? பாக்ஸிங்க்கு ஃபீஸ் கோச் வாங்க மாட்டார். டிஷர்ட் ஏதாச்சும் கொடுக்குதுனாலும் கோச் எனக்கு ஃப்ரீயாக கொடுக்காரு. கேர்ள்ஸுங்களை மட்டும் ஃபீஸும் எனக்கு மாதம் மாதம் வாங்குறதில்ல, டிஷர்ட் காசும் வாங்குறதில்ல. இப்போ கூட 2-3 டிஷர்ட் கொடுத்தாங்க. மேட்ச் நடத்தினா கூட என்கிட்ட காசு வாங்க மாட்டார். க்ளவுஸ் மட்டும்தானே வாங்கணும், மற்றது கூட க்ளவுஸ் கூட அங்கே போய் கேட்டால் கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டால் க்ளவுஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போ மேட்ச்சு கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தால் வாங்கிட்டு போகிறீங்க க்ளவுஸ். அவங்க மாமா சொல்லி தான் குத்துச்சண்டைக்குள்ளே வந்தீங்க. ஆரம்பத்தில் வந்து குத்துச்சண்டையை பொறுத்த வரைக்கும் நிறையா காயங்கள்லாம் வரும், அதெல்லாம் எப்படி தாண்டி வந்தீங்க? ஃபஸ்ட் டைம் மேட்ச் போடும்போது, ஸ்டேட் மேட்ச் ஸ்டேடியத்தில் போடும்போது கன்னத்தில் அடிபட்டுச்சு. அதுவே இங்கே அம்மாலாம் அழுதுட்டாங்க, வேணாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் எல்லாருக்குமே அடிபட்டுக்குதுமா, இப்போ நம்ம ஒரு மேட்ச் தோக தோக தான் இன்னும் போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா விட்டாங்க, அதுவும் சரியாயிடுச்சு. அப்புறம் சில மேட்ச் போட போட அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு இப்படி குத்துச்சண்டைனா அடிப்படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அதுலேருந்து பயத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான போட்டிகள்லாம் பங்கெடுத்துருக்கீங்க, என்னென்ன மாதிரியான அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க? ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேரு ஸ்டேடியத்தில் மெடல் பிளேஸ் பண்ணேன், ஃபஸ்ட்டு போட்ட மேட்ச். பாக்ஸிங் போய் 1 இயருக்கு அப்புறம் நேரு ஸ்டேடியத்தில் மேட்ச் போட்டு கோல்டு வின் பண்ணேன். வின் பண்ணிவிட்டு நாக்பூர் கூட்டின்னு போனாங்க. அது ஃபஸ்ட்டு சப் ஜூனியர் நேஷ்னல்ஸ்க்கு வந்து நாக்பூர் கூட்டின்னு போனாங்க. கூட்டின்னு போயிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட் பவுட் செகண்ட் பவுட், ஃபஸ்ட் பவுட் வந்து டெல்லி பொண்ணு கூட போட்டேன், செகண்ட் வந்து தெலுங்கானா பொண்ணு கூட போட, தேர்ட் பவுட் வந்து
மேட்ச் மெடல் பிளேஸ் பண்ண வேண்டியது பஞ்சாப் பொண்ணு கூட போட்டேன். வின்னிங் பாயிண்ட்டே நான் தான், ஆனால் எனக்கு கொடுக்கல. அவங்க இருக்கிற கோச் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பவுட் இதுவே மாத்திட்டாங்க. உங்க கோச் வந்து எதுவும் பேசல போய் கோச் அப்போ வரல, பேரண்ட்ஸ் தான் வராங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க அப்பாங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க தோக்க வேண்டிய நிலையோட பேசி இவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு மெடலெல்லாம் வாங்கிட்டாங்க. எனக்கு அப்போ யாரும் சப்போர்ட் இல்லை. உங்கள் சைட்லேருந்து யார் கூட? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க அப்போ. அப்போ அவங்க சொன்னாங்க கேட்கறது கூட நான் என்னால் கேட்க முடியல, யாரும் சப்போர்ட் இல்லை. அப்போ கூட நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டாங்க. நான் இருக்கிறது நாக்பூர், அவங்களாலையும் எதுவும் பேச முடியாது. அதனால் அந்த பொண்ணுக்கு பாயிண்ட் கொடுத்து அவளை வின் பண்ணி வச்சுட்டாங்க. ரீட் அவுட் வைக்கிறேன்னு சொன்னாங்க, அதுவும் வைக்கல. பாக்ஸிங்கில் உங்களோட இன்ஸ்பிரேஷன்லாம் யார் சொல்லுவாங்க இவங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு? அவங்க மாதிரி ஆகணும் எங்கள் கோச் மாதிரி. ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது? இங்கேருந்து வந்து பஸ்ஸுக்கு மார்னிங் ஃபுட் இருக்காது. மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட யோசிக்கணும் நம்மளுக்கு வந்து சாப்பாடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டு வந்தால் கூட மதியானத்தில் சாப்பாடு, நைட்டு ஒரு வேலை மட்டும்தான். ஏன்னா நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி, அவ்வளோலாம் ஃபுட்டு இதுவெல்லாம் இருக்காது. போயிட்டு வந்துட்டு அந்த நைட்டு ஒரு வேலை சாப்பிட்டுட்டு திரும்ப மார்னிங் ப்ராக்டிஸ் எழுந்து போகணும். அவ்வளோமான எக்யூப்மெண்ட்ஸு போட்டுன்னு அப்பர் எதுவும் இருக்காது. அந்த குளிர்லேயே போயிட்டு அப்படியே தான் வரணும். உங்கள் அம்மா வந்து இதில் அம்மாவும் கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணிட்ருக்காங்க. உங்கள் அம்மா என்றைக்காவது சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட காட்டியிருக்காங்களா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த வந்து நீ இந்த மாதிரி போகிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவங்க இல்லை, இது வரைக்கும் அப்படிலாம் இல்லை. அவங்க கஷ்டப்பட்டாச்சு, பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு டிக்கெட்டு தான். ஆனால் அந்த காசு கூட யார்கிட்ட வாங்கி கொடுத்துருவாங்க, நீ போவாத அப்படின்னு சொன்னதில்லை. நீ பெருசானா அப்படி பார்த்துனா அப்படி தான் சொல்லுவாங்க தவிர நீ போவாத அப்படின்லாம் இது வரைக்கும் சொன்னது. ஒரு பாக்ஸருக்கு டயட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபுட்டு எடுத்துக்கிறது இன்டேக் பண்ணுறது வந்து ரொம்பவே முக்கியம். நீ எந்த மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கும் மேட்ச்சுக்கு முன்னாடி? மேட்ச் வந்து வாழைப்பழம் முட்டைப்பால் அதுதான், மற்றபடி நைட்டு சாப்பாடு அதெல்லாம் இல்லை. அதுவே போதுமானதாக இருக்கா? ஏன்னா இப்போது கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்குவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, ஹெல்த்தியான ஃபுட்லாம் எங்களுக்கு அப்படின்லாம் எதுவும் இல்லை. வெறும் வீட்டில் செய்கிற நைட்டு சாப்பாடு அந்த தோசை அது மட்டும்தான். அதுவும் மதியானத்தில் சாப்பாடு இருக்காது. என்னோடய வெயிட்னா வெயிட்டு ஏற்றணும், நான் 39 இருக்கிறேன், வெயிட்டு ஏற்றணும். அதனால் எங்களுக்கு போதுமான ஃபுட்டெல்லாம் இருக்காது. வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டா கூட கிளப்பில் போயிட்டு கோச்சிட்ட பசியதுன்னு கேட்டால் நிறையவாட்டி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுக்குறது அதுவும் மீறியே நாங்கள் வெயிட் ஏற்றணும்னா எங்களுக்கு போதுமான சாப்பாடெல்லாம் எதுவும் இல்லை. வீட்டில் இருக்கிறத சாப்பிடணும், கிளப்பில் கொடுக்குறத சாப்பிடணும். எங்கெங்கெல்லாம் பாக்ஸிங் மேட்ச்சில் வந்து நீ போய் பண்ணியிருக்க அதர் ஸ்டேட்டில்? அதர் ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா போயிருக்கேன், நாக்பூர் போயிருக்கேன், மத்திய பிரதேஷ் போயிருக்கேன். ஆனால் இப்போ இருக்கிற ஊருக்கு வந்து காசாலே போக முடியல. இங்கே ஸ்டேடியத்தில் நடக்கிற மேட்ச் சப்போஸ் செலெக்ஷன் ஆனால் கூட வெளியூரில் போய் எங்களால் போட முடியல. மேட்ச் இங்கே வந்து போதுன்னா கோச் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கூட மீதி செலவெல்லாம் நாங்கள் அங்கே போய் பார்க்கணும். அதனாலே ஐயோ காசு இல்லையுன்னு சொல்லிட்டு வீட்லேயே இருக்க வேண்டியது. மேட்ச் போடுற காசு இல்லாதனால மேட்ச்சுக்கெலாம் போகாமல் இருந்துருங்க? இருந்திருக்கேன். மேட்ச்சுங்கிறப்போ கிட்டெலாம் வந்து கரெக்டான இதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? கிட்டெல்லாம் அவ்வளோலாம் இருக்காது, கிரிப் பேண்டேஜ் இருக்கும், கம்ஷீல்டு இருக்கும். மற்றபடி இந்த ஹெட்கார்டு க்ளவுஸு அதெல்லாம் இருக்காது. நேஷ்னல்ஸ் போனால் கூட அங்கே யாராச்சும் வாங்கி போடணுமே தவிர என்கிட்டே இருக்காது. ஒரு அப்பர்னாலோ ஒரு லோயர்னாலும் மொத்தங்கிட்ட தான் வாங்கி போடணும். உங்களுக்கு என்ன ஆகணும்னு விருப்பம்? போலீஸ் ஆகணும் தான் இருக்கும். போலீஸ் ஆகணும், ஓகே. எதனால அந்த ஆசை வந்துச்சு? போலீஸ் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். போலீஸ் ஆகி ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசை. ஆனால் வீட்டில் இருக்கிற இது சூழ்நிலை அதெல்லாம். போலீஸ் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசை, ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ஆசை. இப்போ பாக்ஸிங் சேர்ந்தோம், இதனால் நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த விஷயம்லாம் கிடைச்சினா நான் இன்னும் பெரியாளாக வருவேன் அப்படின்னு சொன்னேன்னா நீ என்ன மாதிரி விஷயம்லாம் எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்க்குறது சத்தான ஃபுட்டு இல்லை எங்களுக்கு, சரியாக சாப்பாடு இல்லை, போட எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. ஒரு அப்பர் லோயர்னா கூட எதுவும் இல்லை. மற்றவங்கிட்ட ஒரு வெயிட் லாஸ் பண்ணினாலும் மற்றவங்ககிட்ட தான் வாங்குறது தான் இருக்குது. ஒரு வெயிட்டு ஏற்றினாலும் மற்றவங்கிட்ட தான் ஃபுட்டு. அவங்க பேரண்ட்ஸ்லாம் ஏற்றுனு வரும்போது அதுலேருந்து கொஞ்சம் வாங்குறது அவங்களுக்கே இருக்காது, அதை வாங்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஃபுட்டு இல்லை, சரியான ஃபுட்டு இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. இப்போ ஒரு ஊரில் மேட்ச் நடக்குதுன்னா கூட எங்களுக்கு காசு இல்லை. அது போயிட்டு வரது கூட காசு இல்லை, போயிட்டு வரது கூட காசு இல்லை. யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் கூட அது பத்த மாட்டுது. அதனால் இதெல்லாம் இருந்தால் இன்னும் அச்சீவ் பண்ணணும். உங்கள் அம்மா தான் உங்களை சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பெரியவள் ஆனால் உங்கள் அம்மாவுக்கு வந்து இதுதான் பண்ணணும்னு உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, என்ன ஆசை அது? அது என்னோடய அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அவங்கள வேலைக்கு எனக்குன்னு நானும் ஒரு வேலைக்கு போனேன். என்னோடய அம்மா, என்னோடய தங்கச்சி, என்னோடய ஃபேமிலியை நான் பார்த்துக்கணும்னு ஆசை. அப்புறம் எங்கள் கோச்சுக்கு வந்து மற்ற ஆசைலாம் இல்லை. நான் அவருக்கு அச்சீவ் பண்ணி கொடுக்குறதே அவரோட பெரிய இதுவாக நினைக்கிறாரு. நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. அம்மா வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது, நல்லா பார்த்துக்கணும், தங்கச்சியை நான் பார்த்துக்கணும், பாட்டியை பார்த்துக்கணும்,
என்ன நல்லா பார்க்குறேன் எங்கள் மாமா அவங்க ஃபேமிலி என்னை எப்படி பார்த்தாங்களோ அதோட டபுள் மடங்கு அவங்கள பார்த்துக்கணும்னு ஆசை. எதுக்கும் அவங்க கஷ்டப்படக்கூடாது. நான் கஷ்டப்பட்ட மாதிரி என்னோடய தங்கச்சி என்னோடய ஃபேமிலி யாரும் கஷ்டப்படக்கூடாது. எனக்காவது வந்து பாக்ஸிங் வந்து ஏன்னா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணியிருக்குதான். ஏன்னா உங்கள் மாமா சொல்லி தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. வந்ததுக்கப்புறம் உனக்கே வந்து அது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, வந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். அது இருந்தாலும் வந்து அம்மா அவளை கஷ்டப்படுறாங்க, நம்ம வந்து கஷ்டம் கொடுக்க வேணாம் அந்த மாதிரி வந்து ஏதாவது தோணிடுதா உனக்கு? ஒரே ஒரு வாட்டி மட்டும், ஒரு மேட்ச் டைமில் நான் மேட்ச் 10th முன்னாடி 9th ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எல்லாருமே ஊருக்கு கிளம்புறாங்க. ஒரு 2000 ரூபாயில் என்னால் அந்த மேட்ச்சுக்கே போக முடியல. நான் வீட்டில் அவங்க இப்போ அந்த மேட்ச் எனக்கு காசு கொடுக்கணுன்னா அதை கடன் வாங்கி அதை எப்போ கொடுப்பாங்களோ, அதனாலே ஸோ என்னால் போக முடியல. தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் கூட என்கிட்ட இல்லை. ஒரு கிரிப்பாண்டு, அப்போ கிரிப்பாண்டேஜ்னு ஒரு கம்ஷீல்டும் இல்லை. அதனால் நான் அந்த மேட்ச்சுக்கே போகல. அப்போ யோசிச்சிருக்கேன், ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணணுமா? அதுக்கப்புறம் யோசித்தேன், இப்படி பண்ணால் தான் இதனால் நம்மளுக்கு எவ்வளோ யூஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ப்ராக்டிஸை ஸ்டாப் பண்ணேன். இன்னும் நல்லா பண்ண ஆரம்பிச்சிருந்த வர ஸ்டாப் பண்ணேன். சரியான இது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் தான் மேட்ச்சில் வந்து போட்டி போட்டிருக்கியா? ஆல்ரெடி மேட்ச் போட்டு வரும்போது க்ளவுஸ் சரியில்லைன்னு என்னை மேலே கீழேருந்து இறக்கிட்டாங்க, ரிங்கு மேலேருந்து இறக்கிட்டாங்க. திரும்ப ஒரு போட்டியோட க்ளவுஸ் கொடுத்து மாற்றி தான் போட்டேன். ஸ்கூலில் வந்து எப்படி ஒன்று கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம்? பாக்ஸர் பாக்ஸர் பாக்ஸி அப்படின்னு கூப்பிடுவாங்க எல்லாருமே. மேட்ச் நடக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்களா, வந்து என்கரேஜ் பண்ணுவாங்களா? நான் ஸ்கூல் மேட்ச்லாம் நடக்கும்போது வந்து நான் ஃபில் பண்ணிகிட்ருப்பேன் பேப்பர், எங்கடி போகிறேன் பாக்ஸிங் போகிறேன். அதேமாதிரி ஒரு மெடல் கொடுக்குறப்ப ரம்யா இந்த 10th கிளாஸ் அப்படின்னு சொல்லும் போது போங்க பாக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாக்ஸர் ரம்யா பாக்ஸர் அப்படின்னு கத்துவாங்க. அது இன்னும் ஆர்வமாக இருக்கும், எல்லாரும் பாக்ஸர் பாக்ஸர்னு கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அம்மா பார்த்துருக்காங்களா நீ பண்ணுற மேட்ச்சை? பார்த்துருக்காங்க. சில டைமில் வந்து பார்ப்பாங்க, உங்களுக்கு வேலை இந்த நாள் செஞ்சால் தான் இந்த 200 ரூபா அப்படின்னு வரும்னு சொன்னால் அந்த மேட்ச்சுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அது என்ன தான் மறுநாளும் எங்களுக்கு ஏதாச்சும் கை செலவுக்கு இதுவாகும், பஸ்ஸுக்கு கூட்டம்பணும், தங்கச்சி பார்க்கணும். அதனால் வந்து அந்த மேட்ச்சுக்கு வரமாட்டாங்க, வீடியோவில் தான் பார்ப்பாங்க. அதே யார் ஃபோன்லேயே வீடியோ இருந்தால் அதை பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஜெயித்த மேட்ச்சில் அம்மா இல்லையே அவங்க என்ன நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணி எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அம்மா இல்லை அப்பா இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். ஸ்கூலில் டீச்சர் சைட்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்களா? இல்லைனா வந்து எதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க? மேக்ஸ் மிஸ் அவங்களாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னா நான் போனப்போ ப்ரேயர் பண்ணுவாங்க, எல்லாருமே மேட்ச் நல்லா ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய இங்கிலீஷ் மிஸ் எனக்கு ஃபுல் சப்போர்ட், என்னோடய பிரகாஷ் மிஸ் எந்த மேட்ச் போனால் நல்லா பண்ணிட்டு வா, நான் இருக்கிறேன், எப்போமா அந்த இதுவும் தைரியத்தை சொல்லுவாங்க. எந்த மேட்ச்சும் நல்லா பண்ணு நல்லா பண்ணுன்னு சொல்லுவாங்க. அவங்க எக்ஸாமெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நீ எனக்கு நல்லா எழுதுவேன் நம்பிக்கைன்னு சொல்லிவிட்டு நீ இவன் நல்லா பண்ணுவான், நீ போனால் அந்த மெடல் அடிப்பான், அதுக்கேற்ற மாதிரி நானும் மெடல் வச்சுன்னு வருவேன். நான் சொன்னலை அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமும் நல்லா எழுதிட்டு அவங்க சொல்லுவாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க மிஸ்ஸுங்க எல்லாருமே. உனக்கு ஏதாவது காயம் வந்து நீ வீட்டுக்கு வரும்போது உங்கள் அம்மாட்ட வந்து சொல்லுவியா, இல்லை அம்மாவுக்கு தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு மறைச்சிருக்கியா? அவங்க பார்த்துருவாங்க, ஏன்னா காயம் படுறது தெரியுற மாதிரி தான் படும். கண்ணை தாண்ட வந்து வீங்கி ரத்தம் கட்டிக்கும், நெத்தி அடிபட்டுரும், இங்கே சுழுக்கு பூச்சிக்கும், அந்த மாதிரிலாம் ஆகிடும். அப்போ பார்ப்பாங்க என்னாச்சு, ஒழுங்காக போட வேண்டியதானே, பார்த்து பத்திரமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சும் கேட்பாங்க பாக்ஸிங்னா இப்படி தான் சொல்லிட்டு. அப்புறம் எல்லா பசங்களுக்கும் அடிபடும் போது அவங்க அமைதியாகிடுவாங்க, பாக்ஸிங்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் புரிஞ்சுருக்குறாங்க. அதுலேருந்து அவங்களும் கேட்குறது இல்லை. பொண்ணு பாக்ஸராகனு சொன்னே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க? ரொம்ப சந்தோஷம்தான் பட்டேன். எங்கள் அண்ணனுக்கு தான் ரொம்ப ஆசை ரம்யா பாக்ஸிங்கில் சேர்க்கணும்னு. எங்கள் ரம்யா அவங்க அப்பா வந்து ஃபஸ்ட்டு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட், ஏன்னா குடிப்பழக்கம் இருந்ததுனால அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உடம்பு சரியாமல் இறந்துட்டார். அவங்க பொண்ணாவது வந்து அவன் ஆசைப்பட்ட மாதிரி இவ்வளோவது பாக்ஸிங்கில் இருக்கணும்னு எங்கள் அண்ணனுக்கு ஆசை. அவங்க பசங்களை கூட அதிலலாம் சேர்க்கலை. நம்ம தங்கச்சி போனோம் ஒரு மாமா வளர்த்து இந்த மாதிரி எதுவுமே செய்யலையே, ஒரு எந்த பெனிஃபிட் இல்லாமல் விட்டுட்டாருன்னு தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு பாக்ஸிங்கில் சேர்த்து விட்டு அண்ணா தான் பார்த்துக்குது. பாக்ஸிங்கில் கேர்ள்ஸு செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே ரம்யா இப்போ போயிட்டு சேர்த்து எஸ்டிஐடியில் சேர்த்து விட்டாங்க. ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் போனான். அங்கே கோச்சிங் சரியில்லை, ஊருக்கு அனுப்புறது அந்தமாதிரி வசதி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சீனியர் பொண்ணு செந்தில் கோச் நல்லா ப்ராக்டிஸ் கொடுப்பாரு கேர்ள்ஸுக்கு நல்லா சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சிசிபிசியில் இட்டுன்னு வந்து சேர்த்து விட்டோம். இது வரைக்கும் கோச் நல்லா தான் பார்த்துக்கிறாரு. கூட இருக்கவங்களாம் சொன்னாங்களே என் பொண்ணு வந்து பாக்ஸிங் எனக்கு தேவையில்லை எல்லாம் சொன்னாங்க. பொம்பளை பொண்ணு அழகாக இருக்கிற அந்த பொண்ணு பாக்ஸிங்லாம் சேர்த்தா மேரேஜ் ஆகாது, ஆம்பளை மாதிரி வளர்ந்துடும், அதெல்லாம் ஒன்றே இல்லை. பாக்ஸிங்கில் இருந்தால் நல்ல ஒரு பெனிஃபிட், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாக்ஸிங்கில், கரத்தால் சிலம்பத்துலலாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை, அவளுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். இது வரைக்குமே கேட்குறாங்க, ரிலேஷன் கூட கேட்குறாங்க. எங்கள் மாமியார் வீட்லேயே திட்டினாங்க, பொம்பளை பொண்ணை இட்டுன்னு போய் பாக்ஸிங்கில் விட்டுட்டு திமுறா இது பண்ணுறாங்களே, மெடல் ஜெயிச்சு இட்டுன்னு போய் காட்டுறது கூட எங்கள் மாமியார் திட்டினாங்க.
மெடல் அவங்களே மாட்டிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுலேருந்து அவங்க கிட்ட 9 வருஷம் நாங்கள் எந்த பேச்சுமே இல்லை, நாங்கள் போகிறதும் கிடையாது, எல்லாமே எங்கள் அண்ணன் தான். இறந்து 9 வருஷத்தில் ரம்யா இவ்வளோ பெரிய 8 வயசில் அப்பா இறந்தார். இறந்துலேருந்து இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்கல, எல்லாம் அம்மா அண்ணன். பொண்ணுக்கு வந்து காயம் வரும்போதெல்லாம், காயம் போட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவங்களோட இது எப்படி இருக்கும்? எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். இன்னும் எவ்வளோ இருக்குது, அடி வாங்கினா தான் மேட்ச்சில் நீ ஜெயிக்க முடியும். தோத்தாலும் அவளை நான் திட்ட மாட்டேன், ஜெயிச்சா சந்தோஷப்படுவேன். தோத்தாலும் இந்த மேட்ச் இல்லைனா அடுத்த மேட்ச் அப்படி தான் சொல்லி தைரியம் கொடுப்பேன். உங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான ஹெல்ப் கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ வேலை இல்லை சார், நல்ல வேலை கிடைக்கணும், ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுக்கணும். ரம்யா எது கேட்டாலும் என்னால் வாங்கி தர முடியல, அதனாலே ஒரு சில நேரத்தில் ரெண்டு பேருக்கு சண்டை வருது. பாக்ஸிங்கில் இருக்கிறேன், மற்றவங்கலாம் எதனா கேட்டவுனே வாங்கி கொடுக்குறாங்க. பசங்க இதை போட்டுனோம், ட்ரெஸ்ஸு எத்தனை முறை என்கிட்ட சண்டை போட்டுருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பசங்க விதவிதமாக ட்ரெஸ் போட்டுன்னு வராங்க, நான் போட்டுதே துவைச்சு போட்டுன்னு போகிறேன், என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லும் போது சண்டை போட்டு நிறைய முறை அடித்து கிளப்புக்கு அனுப்பாதுன்னு கோச்சுக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படி சொல்லும் போது தான் கோச் ஒரு முறை அவர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. அவள் கேட்குற பொருள் என்னால் வாங்கி தரமில்ல. வீட்டில் வந்து எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க பண்டிகை டைமில், எனக்கு எடுத்து கொடுக்குறாங்க இல்லையோ ரம்யாவுக்கு எங்கள் அண்ணன் எடுத்து கொடுத்துரும். தனி அம்மா வாங்குகிற சம்பளம் வாடகை கட்டு, மற்றபடி எதுவுமே எங்களுக்குன்னு இருக்க மாட்டேன். ஸ்கூலில் ஒரு ஸ்காலர்ஷிப் கிடையாது, அப்பா இருக்கிற பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் காசு வருது, அப்பா இல்லாத பசங்களுக்கு 9வது வரைக்கும் 10வது வரைக்கும் படித்து இது வரைக்கும் ஸ்காலர்ஷிப் காசு நாங்கள் வாங்குறதே கிடையாது. ரெண்டு பசங்களுக்கும் எதுவுமே இல்லை. அதை எழுதி கொடுத்தாலும் அவங்க முன்னே நின்று அது என்னான்னு பார்க்க மாட்டேன்றாங்க. அந்த டைம் அந்த பேப்பரில் எழுதுறாங்க, சைன் வாங்குறாங்க, மறந்துடுறாங்க. போய் கேட்டாலும் வரம்மா அப்படி. தனிப்பட்ட முறையில் பாக்ஸிங்கில் எந்த விதமான ஃபான்சரும் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும் போதாவது ஒரு 1500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி நான் ஸ்காலர்ஷிப் வாங்கிடுவேன். பெண்டிங் ஸ்கூலில் போய் சேர்த்து எதுவுமே இல்லை. ஃபீஸ் கட்ட லேட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு எச்எம் கிட்டே எவ்வளோ கெஞ்சி கோச்சுக்கிட்டே கூட சொல்லிட்டேன் நான், ரம்யா ஸ்கூலில் சேர்க்க மாட்டேறாங்க கோச்சு, ஃபீஸ் கட்ட டைம் ஆகி. கடைசியில் டிசி முறை முறைக்கு டிசி கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு டிசி, ஃபீஸும் கட்ட உங்களால் முடியாது, அதுக்கேற்ற மாதிரி பெரிய பசங்க வசதியான பசங்க வந்து இவளுடைய ஃபார்ம் அவங்க வாங்கிட்டாங்க, அதனால லேட் ஆயிடுச்சு, அந்த ஃபார்மை கொடுத்துட்டோம். பாக்ஸிங்கில் இருக்குது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் மெடல் காட்டி கூட இதெல்லாம் எது காட்டினாலும் ஒத்துக்க மாட்டேன். அவங்க காலில் விழாத குறை எச்எம் கால், 3 நாள் தொடர்ந்து நான் போயிட்டு கேட்டு சீனியர் பொண்ணு இட்டுன்னு போய் கேட்டால் அதுக்கும் அவங்க ஒத்துக்கலை. கடைசியில் ஃபோன் பண்ணி டிசி வாங்கின்னு போயிடுங்க. இப்போ கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன். ஸ்கூல்லேருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேருந்து அந்த மாதிரி எதுவும் எதுவுமே இல்லை சார். இது வரைக்கும் 1வதுலேருந்து படிக்குது ரம்யா, பாக்ஸிங் போய் 3 வருஷம் 4 வருஷம் வந்து பாக்ஸிங்லேயே எந்த வித ஃபான்சரும் இல்லை, ஸ்கூலில் அப்பா இல்லைன்ற இதுவும் ஸ்காலர்ஷிப் காசு எதுவுமே கிடையாது. ஃபீஸு நாங்களே வாங்கி நாங்களே கட்டுறோம். அண்ணனுக்கு வந்து 3 பொண்ணு 2 பையன், அவங்க பசங்க 2 பேரும் மேரேஜ் ஆயிடுச்சு. ரம்யாவாலே அவங்க படிக்கிற பையனை கூட நிறுத்திடுச்சு ஸ்கூலை விட்டு. அவனையும் பாக்ஸிங்கில் சேர்த்து இவளுக்கும் அவனுக்கும் ஒன்றா அதாவது காசு கொடுக்க முடியலன்னு அவங்க பையனை நிறுத்திட்டு தான் ரம்யாவை சேர்த்துது. உங்கள் பொண்ணுக்காக வந்து அவங்க பையனும் பாக்ஸிங்கில் இருந்தான், 1 வருஷம் போனான். இவளுக்கும் வாங்கி கொடுத்துக்கணும், இவளுக்கு வாங்கி கொடுத்தா அவன் சண்டை போடுறான், எல்லாமே அவளுக்கு சரியேன்னு அதனால அவனை பாக்ஸிங்லேருந்தே நிறுத்திடுச்சு. உங்களுக்கு இப்போ உடனடி தேவைனா எந்த மாதிரி ஹெல்ப்லாம் கிடைச்சா வந்து ரம்யா வந்து இன்னும் பெரிய ஆள் ஆகலாம், பெரிய ஆள் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு? ரம்யாவுக்கு மெயின் வந்து சாப்பாடு தான் சார் மெயின். நின்று சண்டை ஒருத்தர்கிட்ட போடணும்னா ஸ்டெமினா கம்மியாக இருக்குது, என்னால் சாப்பிட்டுட்டு போக முடியலம்மா. காலையில் மத்தியானம் எதே இருந்தாலும் நின்று மேட்ச் போட, நிறைய மேட்ச்சில் அந்த மாதிரி தோத்துருக்குறா, ரிங்கில் கேராகி ஊந்துருக்குறா, அந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துருக்குது. அதனால் வந்து வந்து இன்னும் ரம்யா சண்டை போடுமுன்னா எனக்கு வந்து ஸ்டெமினா கம்மியாக இருக்குமா. அப்போது அங்கே இருக்கிறவங்களே சொல்லும், எல்லாம் அங்கே கிளப்புக்கு வர பசங்க கெவுரு கஞ்சி சுண்டல் இந்த மாதிரி பொருளெல்லாம் பசங்க மேட்ச் போடுதுன்னா ஈவினிங்கே எடுத்துன்னு வந்து வச்சுடுவாங்க, நான் எதுவுமே எடுத்துன்னு போக மாட்டேன். ரம்யா இங்கேருந்து நைட்டு வந்து தான் மேட்ச் முடிச்சு தான் வந்து சாப்பிடும். ஒரு வருஷமாக தோத்துட்டு வந்துச்சுன்னா அதே என்னால் எதுவுமே சாப்பிட முடியல, எதுவுமே இல்லை. மீறி போனால் 2 பழம் தான் அவளால் சாப்பிட்டு போக முடியும். 3 பவுட் என்னால் கண்டினியூ பண்ண முடியல, எனக்கு மூச்சு வாங்குது. கோச்சும் அதை தான் சொல்லுவார், நல்லா அவளுக்கு வயிற்று வாங்கிக்கணும், அவருக்கும் இருந்தால் சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு, என்கிட்ட இருந்த அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவோமான்னு. ஆனால் கோச் அவளுக்கு அழுகு மீறி ஃபீஸ் கட்ட கூட ஹெல்ப் பண்ணார். இந்த முறை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வீட்டுக்கு வர வச்சு எங்களுக்கு பணம் உதவி பண்ணார். இன்னும் இந்த காசு வசதி குழந்தைங்க போடுற ட்ரெஸ்ஸு சாப்பாடுக்கு இதெல்லாம் இருந்தால் இன்னும் ரம்யா நிறைய மேட்ச் ஜெயிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது.